விரைவு செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில் அடுத்த கல்வியாண்டில் புதிய அரசு கல்லூரி தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். ஒட்டன்சத்திரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதலாம் ஆண்டு வகுப்புகள் துவக்க விழா மாவட்ட ஆட்சியர் விசாகன் தலைமையில் நடைபெற்றது. குத்துவிளக்கேற்றி முதலாம் ஆண்டு வகுப்புகளை துவக்கி வைத்து உரையாற்றிய அமைச்சர் சக்கரபாணி ஒட்டன்சத்திரம் தொகுதிக்குட்பட்ட விற்பாட்சியில் தொழிற்பயிற்சி நிலையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். போட்டிகள் நிறைந்த இன்றைய உலகில் கல்வி மட்டுமின்றி தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ளுமாறு தமிழக மாணவ மாணவியருக்கு மாநில அரசின் முதன்மைச் செயலாளர் உதயச்சந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற நான் முதல்வன் திட்டத்தின் கருத்தரங்கில் காணொலி மூலம் பங்கேற்று பேசிய அவர், ஐடி துறையில் பணியாற்ற பொறியியல் மாணவர்கள் மட்டுமின்றி கலை அறிவியல் மாணவர்களும் தேர்வு செய்யப்படுவதாக சுட்டிக்காட்டினார். மேலும் யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, வங்கி உள்ளிட்ட தேர்வுகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுவதாகவும் இதனை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் உதயச்சந்திரன் கேட்டுக் கொண்டார். 680 காலி இடங்களுக்கான கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு முதல் நாளில் 2000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். 5.5 ஆண்டு கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க வருகிற 26 தேதி கடைசி நாளாகும். எனவே கால்நடை மருத்துவ படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் adm.tanuvas.ac.in என்ற இணையதளம் மூலமும் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று காலமான கலசப்பாக்கம் முன்னாள் எம்எல்ஏவும் திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான பேசு திருவேங்கடத்தின் இறுதிச் சடங்கு இன்று நடைபெறுகிறது. முன்னதாக கலசப்பாக்கம் அருகில் உள்ள பெரிய கிளாம்பாடி கிராமத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள பேசு திருவேங்கடத்தின் உடலுக்கு அமைச்சர்கள் துரைமுருகன், ஏவா வேலு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், ராமச்சந்திரன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி மற்றும் திமுக, காங்கிரஸ் முன்னணி நிர்வாகிகள் மலரஞ்சலி செலுத்தினர். பேசு திருவேங்கடத்தின் இறுதி ஊர்வலம் இன்று முற்பகல் பெரிய கிளாம்பாடி இல்லத்திலிருந்து புறப்படும் என்று அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். மும்பையில் அக்டோபர் 2 தேதி முதல் 227 இலவச சுகாதார நிலையங்கள் தொடங்கப்படும் என்று மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அறிவித்துள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்பை மாநகராட்சி நிர்வாகம் 139 சுகாதார நிலையங்களை நடத்தும் என்று குறிப்பிட்டார். முதற்கட்டமாக 50 சுகாதார நிலையங்கள் தொடங்கப்படும் என்றும் இதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக மருத்துவ உதவி கிடைக்கும் என்றும் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்தார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகைக்கு அக்டோபர் 31 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் உயர்கல்வி பயின்று வரும் மாணவர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் திறன் அடிப்படையிலான கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இளநிலை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் வீதம், 3 ஆண்டுகளுக்கு 30,000 ரூபாயும், முதுநிலை கல்வி பயில்வோருக்கு ஆண்டுக்கு 20,000 ரூபாய் வீதம், 2 ஆண்டுகளுக்கு 40,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை கிடைக்கும். www.scholarships.gov.in என்ற இணையதளம் மூலம் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். சென்னையில் மெட்ரோ ரயில் சேவையை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக அதன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மெட்ரோ ரயில் பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள இந்த நிர்வாகம், ஒவ்வொரு மாதமும் உயர்ந்து வரும் மெட்ரோ ரயில் பயணிகளின் எண்ணிக்கை குறித்த புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது. குறிப்பாக சென்ட்ரல் ரயில் நிலையம், கிண்டி மெட்ரோ, விமான நிலையம் மெட்ரோ உள்ளிட்ட மெட்ரோ ரயில் நிலையங்களை பயணிகள் பெருமளவில் பயன்படுத்தி வருவதாக அந்த நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.